அனைவருக்கும் வணக்கம். நாம் இன்றைக்கி பார்க்க போகிறது என்னென்னா, தரவு கட்டமைப்பில் ட்ரீ டேட்டா ஸ்ட்ரக்சர் பார்க்க போகிறோம். ட்ரீனா என்ன? பொதுவாக நம்ம என்ன சொல்லுவோம், ட்ரீனா மரம்னு சொல்லுவோம். ஸோ மரம் மாதிரியான ஒரு தரவு கட்டமைப்பு தான் நம்ம இங்கே பார்க்க போகிறோம். ஸோ மரம்னா என்னன்னு எல்லாருக்குமே தெரியும், எப்படி இருக்கும்னு சொல்லிட்டு. ஆனால் இங்கே வந்து தரவு கட்டமைப்பில் மரம் எப்படி இருக்குது, இதே மாதிரியே தான் அந்த ஸ்ட்ரக்சர் இருக்குமா அப்படின்னு கேட்டால் அப்படி கிடையாது. ஒரு மரத்தையே நம்ம தலைகீழாக வச்சா எப்படி இருக்கும், பொதுவாக ஒரு மரத்துக்கு வேர் வந்து கீழே தரையில் இருக்கும். இங்கே வந்து டேட்டா ஸ்ட்ரக்சரில் எங்கே இருக்கும் அப்படின்னா, வேர் வந்து எங்கே இருக்கணும், மேலே இருக்கும். முதல் முதல்ல வேர் தான் இருக்கும். வேர்லேருந்து என்ன ஆகும் அப்படின்னா பிரான்ச்சஸ், அதாவது கிளைகள். ஸோ ஒவ்வொரு கிளைகள்லேருந்தும் சின்ன சின்ன கிளைகள் போகும். இதில் நம்ம இதே கான்செப்டை எடுத்து டேட்டா ஸ்ட்ரக்சரில் அப்ளை பண்ணால் எப்படி இருக்கும் அப்படின்னு நம்ம பார்க்க போகிறோம். அதே கான்செப்டு தான் டேட்டா ஸ்ட்ரக்சர். ஸோ அதனால் நான் மர வகை தரவு கட்டமைப்புன்னு கொடுத்துருக்கேன். ஸோ ட்ரீனா என்னென்னா, ஏற்கனவே நம்ம பார்த்துருப்போம் நோடுன்னு சொல்லிட்டு. ஸோ அதே தான், கலெக்ஷன் ஆஃப் டேட்டாவை வந்து நம்ம ஒரு பர்டிகுலர் ஸ்ட்ரக்சரில் அரேஞ்ச் பண்ணுறோம். அது எந்த ஸ்ட்ரக்சர்னா மரம் மாதிரியான ஒரு ஸ்ட்ரக்சர், ஆனால் மரத்தை தலைகீழாக வச்சா எப்படி இருக்குமோ அந்த மாதிரியான ஒரு ஸ்ட்ரக்சரில் நம்ம அரேஞ்ச் பண்ணுறோம். ஸோ இது எடுத்துக்காட்டுக்காக நான் கொடுத்துருக்கேன். இது ஒரு ட்ரீ ஸ்ட்ரக்சரு. இதில் பார்த்திங்கன்னா 11 நோடு இருக்குது டோட்டலாக. ஸோ 11 நோடு, அந்த நோடு ஒவ்வொன்றுத்துக்கும் கனெக்ஷன். ஸோ இதில் ரூட் நோடு எதுன்னு பார்த்திங்கன்னா, ஏங்கிறது தான் வந்து ரூட் நோடு. ஸோ இன்கேஸ் என் நம்பர் ஆஃப் நோடு இருக்குது அப்படின்னா, அப்போ எத்தனை கனெக்ஷன் இருக்கும் அத்தனை நோடுக்கு நடுவில்ன்னு பார்த்திங்கன்னா, n-1 நம்பர் ஆஃப் கனெக்ஷன்ஸ் இருக்கும். சரியா? ஸோ இதில் இருக்கிற ஒவ்வொன்றும் வந்து நோட், இண்டிவிஜுவலாக ஏபிசிங்கிறது எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா இது வந்து நோடுன்னு சொல்கிறோம். இதுதான் வந்து இன்ஃபர்மேஷன் டேட்டா. ஸோ இதில் வந்து நம்ம இதுக்கு அடுத்து நிறைய பார்க்கலாம். இப்போ நான் சொன்னதே தான் இங்கே கொடுத்துருக்காங்க. என்னென்னா இதில் இருக்கிற ஒவ்வொன்றும் பார்த்திங்க அப்படின்னா, ஒவ்வொரு எலமெண்ட்டும் நம்ம என்ன சொல்கிறோம் அப்படின்னா நோடுன்னு சொல்கிறோம். அந்த ஒவ்வொரு நோடும் என்ன பண்ணுது அப்படின்னா, அது இப்போ கரெக்டான ஆக்சுவல் டேட்டாவை வந்து நம்ம வந்து ஸ்டோர் பண்ணி வச்சுக்குது. ஸோ n நம்பர் ஆஃப் நோடு இருந்துச்சுன்னா நமக்கு n-1 நம்பர் ஆஃப் கனெக்ஷன் இருக்கும். ஸோ அதில் வந்து டெர்மினாலஜி என்னென்ன பேர் யூஸ் பண்ணுறாங்க, நம்ம வந்து சொல்லிடுறோம் மரத்தை வச்சு தான் யூஸ் பண்ணுறோன்ட்டு நம்ம கிளைகள்னு சொல்லுவோம். அப்போ கிளைக்கு பதிலாக நம்ம இங்கே டேட்டா ஸ்ட்ரக்சரில் என்ன பேர் யூஸ் பண்ணுறோம், கனெக்ஷன் சொல்கிறோம், பிரான்ச்சுன்னு சொல்லுவோம். அந்த பிரான்ச்சுக்கு பதிலாக இங்கே என்ன யூஸ் பண்ணுறோம் அப்படிங்கிறதெல்லாம் பார்க்க போகிறோம். ஃபஸ்ட்டு அதில் பார்க்க போது என்னென்னா, ரூட். ரூட்டுங்கிறது நான் ஏற்கனவே சொன்னேன், ஏங்கிறது தான் ரூட்டு. ஓகேவா? ஸோ இங்கே நீங்கள் எந்த ட்ரீ எடுத்துக்கிட்டாலுமே முதல்ல எந்த நோட்லேருந்து நமக்கு ட்ரீ வந்து ஆரம்பம் ஆகுதோ அதை தான் நம்ம வந்து என்னென்னு சொல்கிறோம் அப்படின்னா ரூட் நோடுன்னு சொல்கிறோம். ஸோ இங்கே ஏ தான் வந்து இந்த ட்ரீயில் வந்து நமக்கு ரூட் நோடு. ஸோ ரூட் நோடோட ஸ்பெஷாலிட்டி என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒரே ரூட் நோடு தான் இருக்கும் ஒரு ட்ரீக்கு. ஸோ என்னென்னா, அதுதான் வந்து ஸ்டார்டிங் ஆஃப் த ட்ரீ, அதுதான் ஆரிஜின்னு சொல்கிறோம். அதே மாதிரி ஒரே ஒரு ரூட்டோடு தான் இருக்கும், நிறைய மல்டிபிள் ரூட் நோடு இருக்கவே இருக்காது. அதுதான் ரூட்டோட ஸ்பெஷல். செகண்டு பார்த்திங்கன்னா எட்ஜு. எட்ஜுனா ஒன்றும் இல்லை, ஜஸ்ட் ஒரு கனெக்ஷன் தான், ஒரு நோடுக்கும் இன்னொரு நோடுக்கும் இருக்கிற கனெக்ஷன். இப்போ ஏக்கும் சீக்கு நோடில் இருக்கிற இந்த கனெக்ஷன் பேர் தான் நம்ம என்ன சொல்கிறோன்னா எட்ஜுன்னு சொல்கிறோம். இல்லைன்னா நம்ம லிங்க்குன்னு சொல்லலாம். அதை சீக்கும் ஜிக்கும் நடுவில் இது மாதிரி எத்தனை நோடு இருக்கோ அது எல்லாத்துக்கு நடுவில் இருக்கிற கனெக்ஷன் பேர் தான் நம்ம என்னன்னு சொல்கிறோன்னா எட்ஜு. ஸோ ரெண்டுத்தையும் கனெக்ட் பண்ணுறது பேர் தான் எட்ஜு. ஏற்கனவே நான் ஜென்ரல் இன்ட்ரடக்ஷன்லேயே சொல்லிட்டேன், என் நோடு இருந்துச்சுன்னா n-1 நம்பர் ஆஃப் கனெக்ஷன்ஸ் இருக்கும்னு. தேர்டு வந்து என்னென்னா பேரண்ட்டு நோடு அப்படின்னு சொல்லலாம், இல்லைன்னா ஃபாதர் நோடு. இது என்னது பேரண்ட்டு இல்லை ஃபாதர் அப்படின்னா, ஸோ எந்தெந்த நோடுக்கெல்லாம் வந்து பிள்ளைங்க இருக்காங்களோ அவங்க எல்லாரையும் நம்ம என்ன சொல்கிறோன்னா பேரண்ட் நோடு அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறோம். ஸோ இங்கே ஏற்கனவே நம்ம பார்த்தோம் 9 நோடு இருக்குது. இதில் வந்து பார்த்திங்கன்னா 11 நோடா, 1, 2, 3, 4, 5, 6. இது ஒரு 6 நோடு, இது ஒரு 4 நோடு, 10, இது ஒன்று 11 நோடு. ஸோ 11 நோடில் பேரண்ட் நோடுனா என்னென்னா, எந்தெந்த நோடுக்கெல்லாம் சில்ட்ரன்ஸ் இருக்காங்களோ அவங்க தான் வந்து பேரண்ட் நோடு. இப்போ ஏன்னு பார்த்தீங்கன்னா, ஏக்கு பிசின்னு ரெண்டு பிள்ளைங்க இருக்காங்க. ஸோ பிக்கு பார்த்தீங்கன்னா டிஇஎஃப்னு 3 பிள்ளைங்க இருக்காங்க. ஸோ டிக்கு பார்த்தீங்கன்னா சில்ட்ரன் இல்லை. ஸோ டி பார்த்தீங்கன்னா பேரண்ட் நோட் கிடையாது. அதே மாதிரி இ பார்த்தீங்கன்னா இக்கு 2 சில்ட்ரன் இருக்காங்க. ஸோ வந்து இ ஒரு பேரண்ட்டு. ஸோ எஃப் பார்த்தீங்கன்னா எஃப்க்கு பேரண்ட் இல்லை. அதே மாதிரி இந்த சைடு ரைட் சைடில் பார்த்தீங்கன்னா
இதை வந்து நம்ம லெஃப்ட் சைடு சொல்கிறோம், இதை வந்து ரைட் சைடு சொல்கிறோம். ஓகேவா? லெஃப்ட் சப்ட்ரி இல்லை ரைட் சப்ட்ரி, சப்ட்ரினா என்னன்னு பார்க்கலாம். இது மொத்தமே சப்ட்ரி தான், அதை ஒரு டெர்மினாலஜிலேயே நான் கொடுத்துருக்கேன், அது ஒரு டேர்மாக, அதனால் அதை டீட்டெயிலாக பின்னாடி பார்க்கலாம். இங்கே சியில் வந்து ரெண்டு சில்ட்ரன் இருக்காங்க, ஜின்னு ஒரு சில்ட்ரன், ஹெச்னு ஒரு சில்ட்ரன். ஜிக்கும் ஒரு சில்ட்ரன் இருக்காங்க, ஒரு சைல்டு. ஸோ இங்கே நான் உங்களுக்கு அது அந்த ட்ரீ அப்படியே கொடுத்துட்டேன், ஆனால் என்னென்னா ஹைலைட் பண்ணி டார்க்கில் கொடுத்துருக்குறவங்க மட்டும்தான் பேரண்ட். ஸோ ஒன்று, நீங்கள் யாருக்கெல்லாம் சில்ட்ரன் இருக்கிறாங்களோ அவங்க தான் வந்து பேரண்ட்டுன்னு சொல்லலாம், இல்லை ஃபாதர்னு சொல்லலாம். அப்படி இல்லைன்னா எந்த நோடுக்கு ப்ரெடசஸர் இருக்காங்களோ, ஓகேவா? அதாவது நோடு விச் இஸ் ப்ரெடசஸர் ஆஃப் எனி அதர் நோட், அதாவது இப்போ சிக்கு ப்ரெடசஸர் யாருன்னா ஏ, ஓகேவா? அப்போ வந்து ஏ, அப்போ வந்து என்ன சொல்லலாம் அப்படின்னா, இப்போ ஏ வந்து ப்ரொடியூசர் சிக்கு, அப்போ ஏ வந்து பேரண்ட்டுன்னு சொல்லிக்கலாம். ஜிக்கு ப்ரொடியூசர் யாருன்னா சி, அப்போ சி பேரண்ட்டுன்னு சொல்லிக்கலாம். கேக்கு ப்ரொடியூசர் யாருன்னா ஜி, அப்போ கே வந்து யாருக்காவது ப்ரொடியூசரா அப்படின்னு பார்த்தோன்னா கிடையாது அதுக்கு, ஓகேவா? ஸோ இப்படி எப்படி வேணாலும் சொல்லிக்கலாம். எந்த நோடுக்கு பிள்ளைங்க இருக்காங்களோ அவங்க வந்து பேரண்ட்டுன்னு சொல்லிக்கலாம். இல்லைன்னா வந்து அந்த நோடு வந்து வேறு நோடுக்கு ப்ரொடியூசர்னா அதுவும் வந்து ஃபாதர்னு சொல்லிக்கலாம். ஸோ பேரண்ட்டு இல்லைனா ஃபாதர், ஓகேவா? ப்ரொடியூசர்ஸ் ஆஃப் எனி நோடு வந்து நம்ம பேரண்ட் நோடுன்னு சொல்கிறோம். இல்லைனா நம்ம பொதுவான இதில் சொல்லணும், டெர்மினாலஜி டேட்டா ஸ்ட்ரக்சராக இல்லை அப்படின்னா பிரான்ச் ஃப்ரம் எனி அதர் நோட் அப்படி இருந்ததுனாலும், ஒரு நோட்லேருந்து பிரான்ச்சஸ் போச்சுனாலும் அதை வந்து நம்ம பேரண்ட் நோடு இல்லைனா ஃபாதர் நோடுன்னு சொல்லலாம். அதே மாதிரி இது இவ்வளோ தான், இதில் இருக்கிற டெஃபினேஷனே இது தான். என்னென்னா எந்த நோடுக்கு சில்ட்ரன் இருக்கோ அவங்க தான் வந்து பேரண்ட் நோடு இல்லைனா ஃபாதர் நோடு. சைல்டுனா யார், இப்போ சொன்னதுக்கு அப்படியே ஆப்போசிட். இப்போ ஏங்கிறது ஃபாதர்னு சொன்னேன், இப்போ சைல்டு யாராக இருக்கோன்னா பியும் சியும் சைல்டு. அதே மாதிரி பி வந்து ஃபாதர்னு சொன்னேன், அப்போ பியோடைய சில்ட்ரன்லாம் யாருன்னா டிஇஎஃப். ஸோ இங்கே பிங்கிறது ஃபாதர், டிஇஎஃப்ங்கிறதுலாம் சில்ட்ரன். அதே மாதிரி ஈங்கிறது ஃபாதர், அப்போ ஐஇஜேங்கிறது சில்ட்ரன். அது மாதிரி இங்கே ஜிங்கிறது ஃபாதர், அதுக்கு கேங்கிறது வந்து சில்ட்ரன். ஸோ எடுத்துக்காட்டுக்காக நான் இங்கே கொடுத்துருக்கேன், ஏக்கு வந்து பிசின்னு ஒரு சில்ட்ரன் இருக்காங்க, சிக்கு வந்து ஜிஹெச்னு ஒரு சில்ட்ரன் இருக்காங்க, ஜிக்கு பார்த்தோன்னா கேன்னு ஒரு சைல்டு இருக்காங்க. ஸோ அங்கே ப்ரிடிசர் சொன்ன மாதிரி இங்கே டிசெண்டன்ட்டுன்னு சொல்கிறோம். ஸோ டிசெண்டன்ட் ஆஃப் எனி நோட் இஸ் கால்டு சைல்டு. ஸோ இதுக்கு டிசெண்டன்ட்டு சி, அதே மாதிரி லெஃப்ட் சைட் பார்த்தோன்னா பி, இதுக்கு டிசெண்டன்ட்டு ஜிஇஹெச்சு. ஸோ இவங்கெல்லாம் சில்ட்ரன், ஓகேவா? சில்ட்ரனுங்கிறவங்க என்னென்னா டிசெண்டன்ட் நோடு. இதில் நீங்கள் முக்கியமாக ஞாபகம் வச்சுது டிசெண்டன்ட்டுன்ற ஒரு வார்த்தை, ஓகேவா? அதே மாதிரி விச் எஸ் லிங்க் ஃப்ரம் த பேரண்ட் நோடுன்னு சொல்லலாம். ஏற்கனவே இருக்கிற ஃபாதர் நோட்லேருந்து வர லிங்க்கையும் நீங்கள் வந்து சைல்டுன்னு சொல்லிட்டு சொல்லிக்கலாம். அதே மாதிரி ஒரு பேரண்ட்டுக்கு, அதாவது ஒரு நோடுக்கு எத்தனை சைல்டு வேணாலும் இருக்கலாம். நம்ம பார்க்குறது ஜென்ரலி டீ ட்ரீ. ஸோ ஒரு மரத்தில் எத்தனை கிளைகள் இல்லை எத்தனை எட்ஜஸ் வேணாலும் இருக்கலாம், ஓகேவா? எக்ஸப்ட் என்னென்னா ஆல் த நோட்ஸ் எக்ஸப்ட் ரூட் நோட் ஆர் சைல்டு நோட்ஸ், ஓகேவா? ரூட் நோடை தவிர மற்ற இருக்கிற அத்தனை நோடையுமே நம்ம என்னென்னு சொல்கிறோன்னா சைல்டுன்னு தான் சொல்கிறோம், ஓகேவா? பொதுவாக ஒரு டெஃபினேஷன் இது. அடுத்து ரொம்ப ஈஸி, சிப்ளிங்ஸ்ன்னு சொல்கிறோம். சிப்ளிங்ஸ்னால் என்னென்னா ஒரே பேரண்ட்டோட இரண்டு பிள்ளைகள் இல்லை மூன்று பிள்ளைகள், ஒன்றுக்கு மேற்பட்ட பிள்ளைகள். அதாவது ஒரு பேரண்ட்டு அவங்களுக்கு எத்தனை பிள்ளைகள் இருக்காங்களோ அவங்க அத்தனையுமே வந்து சிப்ளிங்ஸ்னு நம்ம சொல்லுவோம் இல்லையா? உடன் சிப்ளிங்ஸ்னால் தமிழில் உடன் பிறந்தவர்கள்னு சொல்கிற மாதிரி இங்கேயும் வந்து என்ன சொல்கிறோன்னா, இப்போ பியும் சியும் பார்த்திங்கன்னா யாருக்கு சிப்ளிங்ஸ், ரெண்டு பேரும் சிப்ளிங்ஸ், ஏன்னா அவங்க ரெண்டு பேரோட பேரண்ட்டும் ஈ. அதே மாதிரி இங்கே டிஇஎஃப் இவங்க மூணு பேரும் சிப்ளிங்ஸ், ஏன்னா அதோட பேரண்ட் வந்து பி. ஸோ ஜியும் ஹெச்ஓ சிப்ளிங்ஸ், ஏன்னா அவங்களோட பேரண்ட் வந்து சி. உங்களுக்கு புரியறதுக்காக தான் கலரிங்லாம் கூட அந்த மாதிரி கொடுத்துருக்கோம். ஐயும் ஜியும் ஒரு சிப்ளிங்ஸு, அதோட பேரண்ட்டு இ. ஸோ சிப்ளிங்ஸ்னால் என்னென்னா ஒரே பேரண்ட்டுக்கு எத்தனை சைல்டுனோடு இருக்காங்களோ அந்த சைல்டு எல்லாமே வந்து சிப்ளிங்ஸ். அதாவது எந்தெந்த நோடுக்கெல்லாம் சேம் பேரண்ட்டோ அந்த ரெண்டு நோடுகளும் வந்து பார்த்திங்கன்னா சிப்ளிங்ஸ்ன்னு சொல்கிறாங்க. இல்லைனா வந்து பிரதர்ஸ்ன்னு கூட சொல்லுவாங்க. சில புக்கில் பிரதர்ஸ் கொடுத்துருக்காங்க, சில புக்கில் வந்து சிப்ளிங்ஸ்ன்னு கொடுத்துருக்காங்க.
ஸோ டூ நோட்ஸ் ஆர் பிரதர்ஸ் இஃப் தே ஆர் லெஃப்ட் அண்ட் ரைட் சைன்ஸ் ஆஃப் த சேம் ஃபாதர். ஓகேவா? லெஃப்ட் அண்ட் ரைட் சைன் மட்டும் இல்லை, வேறு எத்தனை நோடு இருந்தாலுமே அவங்க வந்து என்னென்னா சிப்லிங்ஸ் தான், பிரதர்ஸ் தான். ஓகேவா? ஸோ இன்னும் நிறைய டெர்மினாலஜி இருக்குது, இது என்னென்னலாம் இருக்குங்கிறத வந்து நம்ம அடுத்த வீடியோவில் வந்து பார்ப்போம். நன்றி, வணக்கம்.